வணக்கம். முந்திரி அல்வா ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முந்திரி அல்வா அதிக சுவை மிக்க ஒரு ரெசிபி. இதை தயாரிக்க நீங்கள் சிரமப்பட தேவையில்லை. காஜி அல்லது முந்திரி அல்வா செய்வது மிகவும் எளிது. முந்திரி அல்வா என்பது ஒரு இந்திய இனிப்பு வகை. மேலும் இது இந்தியாவின் வடக்கு பகுதியிலிருந்து தோன்றியது. இந்த சுவையான முந்திரி அல்வா முந்திரி தூள் மற்றும் சர்க்கரை பாகு கொண்டு தயாரிக்கப்படுகிறது. மேலும் இது அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு இனிப்பு வகை. இந்த சுவையான அல்வாவை தயாரிப்பது எப்படி என்று இந்த பதிவில் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். முக்கிய பொருட்கள்: ஒரு கப் முந்திரி, ஒரு கப் சீனி, பிரதான உணவு அரை கப் நெய், அரை கப் கோதுமை மாவு, முக்கால் கப் நீர், தேவையான அளவு குங்குமப்பூ, தேவையான அளவு உதிர்ந்த பாதம், தேவையான அளவு பொடியாக்கப்பட்ட ஏலக்காய். ஸ்டெப் 1. ஒரு மிக்சியில் முந்திரி பருப்பை சேர்த்து அதை நன்கு பொடியாக அரைத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஸ்டெப் 2. ஒரு வாணலியில் தண்ணீர் ஊற்றி கொதிக்க விடவும். தண்ணீர் கொதிக்க ஆரம்பித்தவுடன் சர்க்கரையை சேர்க்கவும். தண்ணீரை 4 முதல் 5 நிமிடங்கள் கொதிக்க விடவும். கொதிக்கும் தண்ணீரிலே துளி குங்குமப்பூ சேர்க்கவும். ஸ்டெப் 3. ஒரு நான்ஸ்டிக் கடாயில் அரை கப் நெய் சேர்க்கவும். நெய் உருகியவுடன் கோதுமை மாவு சேர்த்து நன்கு கிளறவும். கட்டிகள் எதுவும் உருவாகாமல் இருக்க காய விடாமல் கிளறவும். ஸ்டெப் 4. ஒரு நிமிடம் கழித்து அதில் முந்திரி தூள் சேர்த்து நன்றாக கலக்கவும். நெய் பிரிய தொடங்கும் வரை இதை குறைந்த தீயில் சமைக்கவும். ஸ்டெப் 5. பின்பு இதில் சர்க்கரை பாகை சேர்த்து தொடர்ந்து கிளறுங்கள். ஸ்டெப் 6. கடைசியாக அதில் சிட்டிகை ஏலக்காய் தூள் சேர்த்து கிளறி சூடாக பரிமாறவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போது காஜி முந்திரி அல்வா ரெசிபி தயார். இதை உங்க ஃபேமிலியோட பகிர்ந்துக்கோங்க. இது போல நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.